அப்புறம் இப்படி ஒரு மண்டபோடு பூஜை நடந்திருக்குது. என்ன விபரீதம் நடக்க போதோ தெரியலையே. இந்த ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் இந்த பைத்தியத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. சிரிக்கிறத பாரு. அங்கிரங்கயா வாங்க ஏ சொல்லுங்க போ ஏ வர வர மாந்திரிக பூஜை நடந்து முடிஞ்ச சில நாள்லயே ஊருக்குள்ள ஏதாவது ஒரு துர்மரணம் நடந்துருது. ரொம்ப நாள் கழிச்சு இங்க இப்படி ஒரு பூஜை நடந்திருக்கு. இன்னும் அல்பாயசுல யார் யாரெல்லாம் போக போறாங்களோ அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். ஐயா, உங்க பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா கேள்விப்பட்ட, நீங்க உடனே போய் பையனை திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிடுங்க. போங்கய்யா. சரி பூ, சரி வாப்பல சீக்கிரம் வண்டி எடுப்பா, சீக்கிரம் போ. மண்டையோடு பூஜை ஒண்ணு நடந்துருச்சு. மனுஷன் உயிர் மண்ணுக்குள்ள போக போகுது, மண்ணுக்குள்ள போக போகுது. நான் காவு வாங்க போறேன், நான் காவு வாங்க போறேன். நான் காவு வாங்க போறேன், நான் காவு வாங்க போறேன். பாக்கியோ வா போகலாம். வா போகலாம். வாங்க போலாம்.
இந்தப்பா. என்னமா? பால் குடிடா. இப்பதானமா சாப்பிட்டேன், மறுபடியும் எப்படிமா சாப்பிட முடியும்? சரி கொஞ்சமாவது குடி, வயிறு ஃபுல்லா இருக்குமா. அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா. அம்மா டேய், உன்ன கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? இருக்க போறது ரெண்டு நாள் தானே, நான் தானே பாத்துக்கணும். குடி. வேண்டாமா, நான் சின்ன பிள்ளையாமா, 25 வயசு ஆயிடுச்சுமா. எத்தனை வயசானாலும் பெத்தவளுக்கு தான் புள்ள குழந்தைதான். குடி குடிப்பா. என்னங்க? என்னப்பா பரபரப்பா வரீங்க? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு என்ன குறைச்சல்? அம்மா இன்னும் நீ ஊரு கிளம்பலையா? இல்லங்க, நான் தான் புள்ளைய சாயந்தரம் போகலாம்னு சொன்னேங்க. ஏ சாயங்காலம் தான் நேரம் நல்லா இருக்க. இல்ல போனானா திரும்பி எப்ப வருவானோ, அது வரைக்கும் இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னுதான். சாரதா, நீ அவ மேல அளவுக்கு அதிகமா அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த அன்பே அவனுக்கு ஆபத்தாயிடக்கூடாது. ஏய், 10 நிமிஷத்துல நீ இங்க இருந்து கிளம்பணும், போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. என்னங்க 10 நிமிஷத்துல கிளம்ப சொல்றீங்க? ஆமாமா, ஊர் நிலவரம் சரியில்லை, நேத்து ராத்திரி கூட ஊர் எல்லை இல்ல. நானும் தான் கூட வந்து பார்த்தா எனக்கு சொல்ல தெரியாதா? என்ன பாத்தீங்க, எதை மறைக்கிறீங்க? இவன் இங்க இருந்து கிளம்புறப்ப இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான். டேய், நீ ஏடா நின்னுட்டு இருக்க? கிளம்பு, கார் ரெடியா இருக்கு. இல்லப்பா. டேய், கிளம்புனா கிளம்பு போ. நீ எது கழுவுற? ஏன் அழுவுற? வாய் மூடு. வீட்டுல இருந்து புள்ள வெளியே போறா, அவசரமா அழுதுகிட்டு முதல்ல அழுகை நிறுத்து. உங்க அவசரமும் புரியல, ஆத்திரமும் புரியல. உனக்கு எப்பத்தான் இதுதான் புரிஞ்சுது? இப்ப புரியறதுக்கு சரி, நீ முதல்ல போய் கார்ல ஏறு. இங்க பாருங்க, இவனை பத்திரமா கூட்டிட்டு போய் ஆத்தூர் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு வாங்க. சரி போங்க. வரமா? வரம்பா. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், தையட தையட தையடா, தையட தையட தையடா. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். இவன் தான் சரியான ஆள். இவன் உடம்புல புகுந்துதான் நாம இந்த ஊருக்கு பூங்குடின்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். தையட தையட தையடா. ஏதோ எதிரில வந்த மாதிரி இருந்தது, ஆனா எதையுமே காணோம். நம்ம போதில இருக்கும் போது எவன் எதிரில வர போறான்? எவனுக்கு அந்த தைரியம் இருக்கு? எல்லாம் பிரம்ம, எல்லாம் பிரம்ம. இது மாதிரி அடிக்கடி வருது. என்ன எல்லை சுத்தப்பக்கலா? என்னப்பா குரல் வேற மாதிரி இருக்கு? பிடிச்சா ஆளே மாறுறான். குரல் மாறாதா? அத விடே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? நம்ம ஊருக்கு பூங்குடின்னு ஏன் பேர் வந்தது? யோ கம்மனரியா, உனக்கு வேற வேலை இல்ல? சொல்லாம விடமாட்டேன். குடிச்சிட்டா உங்களாட்ட தாங்க முடியறதில்ல, பேசாம வீட்டுல போய் படுப்போ. நான் கேட்ட கேள்விக்கு பதில், இந்த ஊருக்கு பூங்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு? எங்க கெட்ட நேரம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். சொல்லாம இந்த இடத்த விட்டு விடமாட்டேன் சித்தப்பு. அத என்ன ராணுவ ரகசியமா? சொல்ல வேண்டியதானயா? சரி சொல்றேன். முன்னொரு காலத்துல நாட்டுல மும்மாரி மழை நல்லா பெய்யறப்ப நம்மூர் ஆத்துல வருஷம் பூரா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். விவசாயம் பிரமாதமா இருக்கும். விவசாயம்னா வாழை, நெல், கரும்பு இதெல்லாம் கிடையாது, வெறும் பூக்கள் மட்டும்தான், வகை வகையான பூக்கள். மத்த ஊரெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும் போது நம்ம ஊர் மட்டும் கலர் கலரா இருக்கும். பூவால நம்ம ஊருக்கு புகழ் சேர்ந்ததுனால நம்ம ஊருக்கு பூங்குடின்னு பேர் வந்துச்சு. போதுமா? பூவால புகழ் சேர்ந்த ஊர் இந்த பூங்குடி. சரிதான், நம்ம எஜமானர்கள் தேடுறது இந்த ஊரைத்தான், போய் சொல்லிட வேண்டியதுதான். என்னப்பா எதுவும் பேசாம இருக்க? நன்றி பெரியவங்களே. இந்த ஊர் பேர் காரணத்தை தெரிஞ்சுக்கதான் நான் இவரோட உடம்புல புகுந்து வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டேன், வரேன். ஓடிடலாம்.
கடவுளே, இன்னைக்கு பொழுதாவது நல்ல பொழுதா விடணும்பா. மோசா எழுந்துருப்பா, பொழுது விடிஞ்சிருச்சு. நான் எப்பவும் எழுந்துட்டேன் தாத்தா, ஆனா நான் மேல எந்திரிச்சா என்னுடைய அசைவுகள் உங்க தூக்கத்தை கெடுத்துரும் தான் நான் படுத்தே இருந்தேன். இப்படி பாசமும் நேசமும் உள்ள நம்மளே கடவுள் ஒரு கல் நெஞ்சக்கார மூலமா சோதிக்கணும். தாத்தா, வானத்தை கிழிப்பது மின்னல், நீரை பிளப்பது கப்பல், சதையை அறுப்பது கத்தி, காற்றை உடைப்பது சத்தம், இப்படி சோதிக்கிறதோ சோதனைக்கு உள்ளாகிறதோ எதிர்மறையான குணாதிசயங்கள் தானே தாத்தா? அதுபோலத்தான் தயாள குணத்தை சோதிப்பதும், தர்ம சிந்தனைய உரசி பார்ப்பதும் கருண கூடுற குணங்கள் தான் தாத்தா. இருந்தாலும் நமக்கு இது கொஞ்சம் அதிகம் தான். ஆமா, நம்ம ஒற்றனை என்ன காணுமே, பாடல சொல்லியிருந்த பேர் காரணமுள்ள ஊரை கண்டுபிடிக்கிறதுலயே லீ தடங்கள ஆரம்பிச்சுட்டானா? அப்படியே இருந்தாலும் அந்த லீயால நம்ம ஒற்றனை எதுவுமே பண்ண முடியாது தாத்தா. ஆமா, அவன் நம்ம கூட்டு தயாரிப்பு, நம்ம ஒட்டுமொத்த சக்திகளின் உச்சரிப்பு. அவனை லீயால ஒண்ணுமே செய்ய முடியாது. அரசர் குலத்துக்கு காலை வணக்கம். நினைக்கிற நினைக்க வருகிறாய், உன் ஆயுள் அழிவுக்கு அப்பாற்பட்டது. நன்றி மன்னா. பூக்களால் பெயர் பெற்ற ஊரை கண்டுபிடித்து விட்டாயா ஒற்றா? ஆம் இளவரசே, பூக்களால் பெருமை பெற்ற பூங்குடி என்னும் அவ்வூரை கண்டுபிடித்து விட்டேன். ஆற்றுப்படுகையில் அமைந்த அவ்வூர் பூக்கள் செழித்து வளர்ந்ததால் பூங்குடி எனும் பெயர் பெற்றது மாமன்னா. நல்லது. அவ்வூர் எங்கே உள்ளது? நேர் தெற்கே நெடுமரம் தோப்பின் ஊடே நெய்யல் ஆற்றங்கரையில் பூங்குடி அமைந்துள்ளது மன்னா. நேர் தெற்கே நெய்யல் ஆற்றங்கரையில். தாத்தா, இந்த விலாசம் போதும், பூங்குடியை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா மூசா, எறும்புக்கு துரும்பு போதும் ஆற்றை கடக்க. தூதுவனே, உன் தகவல் எமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, நீ போகலாம். வருகிறேன் மன்னா. இந்த அதிகாலை அகமகிழ்வோடு விடிந்துள்ளது, புறப்படலாம் தாத்தா. ஆமா மூசா, இப்பொழுது நடக்க தொடங்கினால் உச்சுக்குள் பூங்குடியை நெருங்கி விடலாம். வா வா வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாட்டி, கடவுளே, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. குழந்தைங்களை நீதான் காப்பாத்து கடவுளே. குழந்தைங்களை இந்த நேரம் பார்த்து இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. இவங்களை ஊருக்கு நல்லபடியா அனுப்பி வைக்கிற வரைக்கும் எந்த கெடுதலும் நடந்திருக்கு. நல்லா ஏத்து போத்திட்டு படுங்கம்மா. என்ன பாட்டி, ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அதான் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என்ன பாட்டி? இத பாருங்க, யார் எப்படி போனா நமக்கு என்ன, பேசா வாய் மூடிட்டு படுங்க. பாட்டி சொல்றல, உங்களுக்கு பயமா இருந்தா படுத்து தூங்குங்க பாட்டி, நாங்க என்ன போய் பாத்துறோம். அரஞ்சனா பல்லு 32 கொட்டிரும். யார் எப்படி போனா நமக்கு என்ன, நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம், பேசா படுங்க பாட்டி. இத பாருங்கம்மா, உங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, பேசாம படுங்கம்மா, படுங்கம்மா. தாயமாகமாய் காப்பாத்துங்க, நீதாம்மா இந்த குழந்தைகளை காப்பாத்துங்க. ஏய் கௌரி, நேத்து ராத்திரி யாரோ உயிருக்கு போராடுற மாதிரி அப்படி ஒரு சத்தம் கிடைச்சுல. பாட்டி நம்மளை எழுந்துக்க விடாம சமாதானப்படுத்தி அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. அது என்ன சவுண்டா இருக்கும்? நீங்க
ஊர்ல என்னமோ நடந்திருக்கு வாங்க என்னன்னு போய் பாப்போம் என்ன விட்டு போயிடுச்சு ஐயோ